ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எயித்து standard இருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறீங்க வெல்கம் all. கணக்கு படத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் கனமொழி அப்படிங்கிற chapter பற்றி பார்க்கலாம் ரெண்டு படங்கள் இருக்குது படம் ஒன்று புள்ளி ஒன்று படம் ஒன்று புள்ளி ரெண்டு படம் ஒன்று புள்ளி ஒன்று பார்க்கும்போது திராட்சை பழம் ஆப்பிள் பழம் வாழைப்பழம் மூணு பழங்கள் கொண்ட ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தொகுப்பு பழங்களின் தொகுப்பு நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருது மூணு பழங்கள் இருக்குது எல்லா பழங்களும் கொடுக்கல மூணு பழங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் மூன்று பழங்களை கொண்ட ஒரு தொகுப்பு அடுத்தது படம் ஒன்று புள்ளி ரெண்டில் பார்க்கும்போது டிவி ஃபேன் அயன்பாக்ஸ் பல்ப் நான்கு பொருள்கள் இருக்குது இது வீட்டு உபயோகப் பொருள்கள் அப்படிங்கிற லிஸ்டெலாம் வந்துடும் இப்போ படம் ஒன்று புள்ளி ரெண்டில் நான்கு வீட்டு உபயோகப் பொருள்கள் கொண்ட ஒரு தொகுப்பு இந்த பொருள்கள் அப்படிங்கிறத நம்ம உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள நூல்களின் தொகுப்பு மாவட்ட மைய நூலகத்தில் எத்தனை நூல்கள் இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம் அதுக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில் ஒரு ஆப்பே இருக்குது அந்த ஆப் மூலமாக நூல்கள் இருக்கா இல்லையா எத்தனை நூல்கள் இருக்குது அப்படிங்கிற பேர் லிஸ்ட்லாம் வந்துடும் ஸோ இது ஒரு கணம் இது ஒரு தொகுப்பு செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வானவில்லில் உள்ள வண்ணங்களின் தொகுப்பு அந்த விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வி அப்படிங்கிறது வயலட் ஐ இண்டிகோ பி ப்ளூ அடுத்தது ஜி வந்து க்ரீன் ஒய் வந்து எல்லோ ஓ வந்து ஆரஞ்ச் ஆர் வந்து ரெட் இப்படி ஏழு வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ வானவில்லின் உள்ள வண்ணங்களின் தொகுப்புங்கிறது ஒரு கணம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பகா எண்களின் தொகுப்பு பகா எண்களின் தொகுப்பு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும் ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது இப்படி நமக்கு போய்கிட்டே இருக்கும் எக்ஸட்ரா ஸோ பகா எண்களின் தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு கணம் ஸோ இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸுமே நமக்கு ஒரு கணம் இப்போ கணம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துர்லாம் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம் எனப்படும் இதில் வரையறுக்கப்பட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க வரையறுக்கப்பட்டன்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் பொதுவான ஆன்சர்ஸ் வரணும் எனக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஒரு ஆன்சர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆன்சர் அந்த மாதிரி வரக்கூடாது எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வர மாதிரி இருக்கணும் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்களின் பெயர்களை கூறுக அஞ்சு சப்ஜெக்டுக்கு அஞ்சு டீச்சர்ஸ் வருவாங்க இந்த அஞ்சு டீச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமா பிடிக்காது உங்கள் எதிரிக்கு பிடிக்குமா பிடிக்காது பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஆசிரியர் உங்களுக்கு பிடிக்குதுன்னா இன்னொரு தான் பிடிக்கும் இது வந்து நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரே தரக்கூடிய அந்த தொகுப்பை தான் நம்ம கணம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இது கணம் கிடையாது இப்போ இதில் பின்வருவனவற்றுள் எவை கணங்கள் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும் இயல் எண்களின் தொகுப்பு இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு எக்செட்ரா எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் அப்போ இது கணம் ரெண்டாவது ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு ஆங்கில எழுத்துக்கள் மொத்த எத்தனால் இருபத்தாறு ஏபிசிடியிலருந்து ஜெட் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஸோ இது தான் ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் தொகுப்பு நல்ல மாணவர்கள்னு எதை வச்சு சொல்ல முடியும் எதை வச்சும் நம்மளால் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு நல்ல மாணவனாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவங்களாக இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு கணம் கிடையாது நாலாவது நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு மாநிலங்கள் எத்தனைன்னு தெரியும் நம்மளால் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லவும் முடியும் ஸோ இது கணம் ஐந்தாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு அழகிய மலர் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு ரோஜா பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மல்லிகை பிடிக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் பார்வையோட கண்ணோட்டம் மாறும் இப்போ இது கனம் கிடையாது இந்த மொழியில் நம்ம என்னெல்லாம் குறியீடுகள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பொதுவாக ஒரு கனமானது ஏபிபிக்யூ எக்ஸ் ஒய் போன்ற ஆங்கில பெரிய எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது கேபிட்டல் லெட்டர்ஸில் கணம நம்ம குறிப்பிடணும்னு கொடுத்துருக்குறாங்க செகண்ட் ஒன் ஒரு கணத்தின் உறுப்புகளை கேர்லி பிராக்கெட் மாதிரி ஒரு கேள் ப்ராக்கெட் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க என்ற கண அடைப்பு அல்லது வில் அடைப்பிற்குள் எழுத வேண்டும் இந்த கேர்லி பிராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம கணத்தை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதணும் தேர்ட் ஒன் எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு என்பதை எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ என எழுதுவோம் எக்ஸ் என்பது ஏயின் ஓர் உறுப்பு அதாவது ஒரு உறுப்பு ஏங்கிற கணத்தில் இருந்தது அப்படின்னா இந்த பிலாங்ஸ் டு சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபோர்த் ஒன் எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு அல்ல என்பதை எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு ஏ என எழுதுவோம் அப்படி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு எந்த உறுப்புனாலையும் சரி அந்த உறுப்பு ஏங்கிற கணத்தில் இல்லை அப்படின்னா டஸ் நாட் பிலாங் டு அதாவது அந்த உறுப்பு வந்து அந்த கணத்தில் இல்லை அப்படிங்கிற நொட்டேஷன் தான் அந்த குறியீடு தான் டஸ் நாட் பிலாங் டு அப்படிங்கிறது பிலாங் டூ அப்படிங்கிறத போட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவோம் இதை பேஸ் பண்ணி அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏ ஈக்வல் டு அஸ்வின் முரளி விஜய் விஜய் சங்கர் பத்ரிநாத் இதில் நாலு பேர் கொடுத்துருக்காங்க நாலு உறுப்புகள் இருக்குது இப்போ இதில் முரளி விஜய் அப்படிங்கிறவங்க ஏழை இருக்காங்க அப்போ பிலாங்ஸ் டு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் ரெண்டாவது அஸ்வின் அஸ்வின்ங்கிற பேரும் ஏங்குற கணத்தில் இருக்குது பிலாங்ஸ் டு அடுத்தது பத்ரிநாத்ங்கிற பேர் இருக்கா இருக்குது அப்போ பிலாங்ஸ் டு ஏங்கிற கணம் கங்குலி கங்குலிங்கிறது ஏழை இருக்கா இல்லை அப்போ டஸ் நாட் பிலாங் டு அந்த பிலாங்ஸ் டுங்கிறத போட்டு ஒரு கட் பண்ணிடணும் டஸ் நாட் பிலாங் டூ அடுத்து டெண்டுல்கர் டெண்டுல்கருங்கிற பேரும் இல்லை அதனால் அதுவும் என்ன கிடையாது அந்த ஏல உள்ள உறுப்பு கிடையாது டஸ் நாட் பிலாங் டு ஆன்சர் பார்த்துடலாமா முரளி விஜய் அஸ்வின் பத்ரிநாத் மூணு பேரும் பிலாங்ஸ் டு ஏ கங்குலியும் டெண்டுல்கரும் இந்த ஏங்கிறதுல உறுப்புகள் கிடையாது அதனால அவங்க ஒரு ரெண்டு பேருக்கும் நம்ம டஸ் நாட் பிலாங் டுன்னு போட்டுடலாம் ஒரு கணம் நான் என்ன அதனுடைய உறுப்புகள் நான் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ ஒரு கணத்தினை பின்வரும் மூன்று முறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் குறிப்பிடலாம் மூணு முறை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் செகண்ட் ஒன் கணக்கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை செட்பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் தேர்ட் ஒன் பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம் ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் விவரித்தல் முறை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இதுக்கு இன்னொரு பேர் வர்ணனை முறை இது என்ன அப்படின்னா நம்ம சொற்களால் விவரித்து சொல்கிறது தான் இந்த விவரித்தல் முறை கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் தெளிவாக விவரிக்கும் முறையே விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை எனப்படும் எடுத்துக்காட்டாக ஃபஸ்ட் ஒன் ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் அப்படின்னு நமக்கு சொன்னாலே நமக்கு அழகாக புரிஞ்சுருது ஆங்கில உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம எழுதணும் அப்படிங்கிறது ரெண்டாவது முழு எண்களின் கணம் முழு எண்களின் கணம் அப்படின்னா ஜீரோவில் இருந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ தெளிவாக நம்மளுடைய வார்த்தைகளால் சொல்கிறது விவரித்தல் முறை ரெண்டாவது கணக்கட்டமைப்பு கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை ஒவ்வொரு உறுப்பையும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி சொல்றதுதான் தான் இந்த கணக்கட்டமைப்பு முறை ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நிறைவு செய்யும் பண்புகளின் அடிப்படையில் கணத்தை குறிப்பிடும் முறையே கணக்கட்டமைப்பு முறையாகும் எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இந்த பார் லைன் இருக்குல்ல இந்த பார் லைன்னா என்ன இதை எப்படி வாசிக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க குறியீடு ரெண்டு புள்ளி வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி கோடு வரையலாம் இதை என்பது அதன்படி அல்லது என்றவாறு என்பதை குறிக்கின்றது இப்போ அதன்படி அல்லது என்றவாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாசிக்கணும் ஃபஸ்ட் ஒன் ஏ ஈக்குவல் டு கணம் எக்ஸ் என்றவாறு எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து செகண்ட் ஒன் பி ஈக்குவல் டு கணம் எக்ஸ் என்றவாறு எக்ஸ் என்பது ஒரு முழு எண் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரூல் மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி எழுதுறதா இந்த கணக்கட்டமைப்பு முறை தேர்ட் ஒன் பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை இது ரொம்ப ஈஸி மெத்தட் நம்ம கமா போட்டு அதில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் நம்ம எழுதிட வேண்டியது தான் ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடுவது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஏ -E I, O, U. செகண்ட் ஒன் பி ஈக்வல் அதில் மூணு புள்ளி கொடுத்துருக்காங்களே அந்த மூணு புள்ளிக்கு பேர் எலிப்சஸ் முப்புள்ளி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இதுக்கு இன்னுமே தொடர்கின்றன நம்பர் இதோட ஸ்டாப்பாகலை இன்னும் தொடர்கின்றன அப்படிங்கிறதுக்கு இந்த மூணு புள்ளி எக்ஸட்ரா அப்படின் சொல்லுவோம் பி ஈக்குவல் டு ஸீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு கணம்னா நான் என்னன்னு பார்த்தோம் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு தான் கணம் அடுத்தது இதை எப்படிலாம் குறிப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதனுடைய உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் கணம் அப்படிங்கிறத ஆங்கில பெரிய எழுத்துக்களால் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இந்த மாதிரி நம்ம குறிப்பிடலாம் அப்படிங்கிறதையும் வில் அடைப்புக்குறியில் எழுதணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஒரு உறுப்பு அந்த கணத்தில் இருந்தது அப்படின்னா பிலாங்ஸ் டு இல்லைன்னா டஸ் நாட் பிலாங் டு இதையும் பார்த்தோம் அடுத்தது மூன்று முறைகளில் நம்ம எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இனிமேல் அடுத்தது பயிற்சி கணக்கில் விவரமாக பார்க்கலாம் பயிற்சி கணக்கு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்